வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிட்டா. உக்ரைனில் ரஷ்யா யுத்தத்தை தொடங்கிய பின் ரஷ்யாவுக்குள்ளே வெவ்வேறு நகரங்களில் பல மர்ம வெடிப்புகள் நடந்தன. அவற்றில் சில வெடிப்புகளின் பின்னணியில் உக்ரைன் இருந்தது என்று ரஷ்யா குற்றம் சுமத்தியது. மீதி மர்ம வெடிப்புகள் எப்படி நடந்தன என்ற தகவலை ரஷ்யா வெளியிடவில்லை. மர்ம வெடிப்புகள் தொடர்பாக ரஷ்யாவுக்குள் யாரும் கைது செய்யப்படவும் இல்லை. அதனால் யாரோ தொழில் முறையிலான நிபுணத்துவம் உடையவர்களால் அந்த தாக்குதல்கள் திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டிருக்கலாம். ரஷ்யாவுக்குள்ளே நடந்த மர்ம வெடிப்புகளின் பின்னணியில் அமெரிக்க உளவுத்துறை CIA-யும் ஐரோப்பாவில் உள்ள மற்றொரு நேட்டோ அங்கத்துவ நாட்டின் உளவுத்துறையும் இருந்தார்கள் என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார் அமெரிக்க இராணுவத்தின் முன்னாள் அதிகாரி ஒருவர். அமெரிக்க இராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அதிகாரி ஜக் மேஃபியின் கூற்றின்படி ரஷ்யாவிற்குள்ளே நடந்த மர்ம வெடிப்புகளின் பின்னணியில் இருந்த பிரதான தரப்பு அமெரிக்க உளவுத்துறை CIA அல்ல, ஐரோப்பிய நேட்டோ நாடு ஒன்றின் உளவுத்துறை தான் பிரதான பங்கு வகித்தது. அந்த உளவுத்துறைக்கு சில உதவிகளை மட்டும் CIA செய்தது. ரஷ்யாவிற்குள் நடக்கும் மர்ம நடவடிக்கைகளுக்காக CIA-யின் உளவாளிகள் நேரடியாக ஈடுபடுத்தப்படவில்லை. ஐரோப்பிய நாட்டின் உளவுத்துறையின் ஆட்கள் ரஷ்யாவிற்குள் இயங்குகின்றார்கள். உக்ரைனில் ரஷ்யா ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்கலாம் என்று கடந்த ஆண்டே பேச்சு அடிபட்ட காலத்தில் ஐரோப்பிய நாடு ஒன்றின் உளவுத்துறை தமது உளவாளிகளை ரஷ்யாவிற்குள் ஊடுருவ வைத்துவிட்டது. அவர்களுக்கு ரஷ்யாவுக்குள்ளே பலமான தொடர்புகள் உள்ளன என்று தெரிவித்தார் அமெரிக்க இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்ற அதிகாரி ஜக் மர்ஃபி. இந்த விஷயம் தொடர்பான தகவல்களை தமக்கு கொடுத்தது அமெரிக்க உளவுத்துறையின் 3 முன்னாள் அதிகாரிகள் மற்றும் இந்த விஷயங்கள் பற்றி நன்கு அறிந்த முக்கியமான பாதுகாப்பு துறை பிரமுகர் என்று தெரிவித்தார். அவர்கள் மூலம் தெரிய வந்த தரவுகளின்படி ரஷ்யாவிற்குள் நடந்த எந்தெந்த தாக்குதல்களின் பின்னணியில் யார் இருந்தார்கள் என்ற விவரம் தெரியாது. ஆனால் தகவல் கொடுத்த 4 பேரும் ரஷ்யாவிற்குள்ளே குறிவைக்க திட்டமிடப்பட்ட இலக்குகள் எவை என்று கூறினார்கள். ரஷ்யாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயு மையங்கள், ரயில் போக்குவரத்தோடு தொடர்புபட்ட இடங்கள், எரிபொருள் சேமிப்பு மையங்கள், சக்தி உற்பத்தி மையங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் ஆகியவையே ஐரோப்பிய உளவுத்துறையின் இலக்குகள். அந்த விவரங்கள் முழுவதும் அமெரிக்க உளவுத்துறை CIA-க்கு தெரியும். இந்த ரகசிய நடவடிக்கைகளுக்காக CIA சில உதவிகளை மட்டும் செய்கின்றது என்று கூறியுள்ளார். அவரது கூற்றை மறுத்துள்ள CIA ரஷ்யாவுக்குள் எந்த விதமான இராணுவ அல்லது ரகசிய நடவடிக்கைகளை நாம் நடத்துவதில்லை என்று கூறியுள்ளது. இந்த விவகாரம் பற்றி பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் விசாரித்த போது அவர்களும் ரஷ்யாவிற்குள் நடக்கும் மர்ம விவகாரங்களின் பின்னணியில் 3வது தரப்பு ஒன்று உள்ளது என்றுதான் கூறுகின்றார்கள். அங்கு நடப்பவை சாதாரண தாக்குதல்கள் அல்ல, நன்கு திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அவை. உக்ரைன் இராணுவ உளவுத்துறையும் அதன் பின்னணியில் இருக்கலாம். ஆனால் நிச்சயம் அவர்களை விட மிகப்பெரிய கை ஒன்றும் அதில் உள்ளது. அது மேலை நாடு ஒன்றின் உளவுத்துறையாக இருக்கவே வாய்ப்பு அதிகம். ரஷ்யாவுக்குள் நடக்கும் மர்ம வெடிப்புகளுக்கு பல காரணங்கள் பின்னணியில் உள்ளன. மனோதத்துவ ரீதியாக ரஷ்ய பொதுமக்களுக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துவது ஒரு காரணம். உக்ரைனில் தாக்குதல்கள் தொடர்ந்தால் ரஷ்யாவிற்குள்ளும் தாக்குதல்கள் தொடரும் என்ற செய்தியை ரஷ்ய மக்களின் மனங்களில் பதிய வைப்பது மற்றொரு காரணம். அத்துடன் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் கட்டுப்பாட்டில் ரஷ்யா முழுமையாக இல்லை. அவரது பாதுகாப்பு படைகளால் ரஷ்யாவிற்குள் தொடர்ச்சியாக நடக்கும் வெடிப்புகளை தடுக்க முடியவில்லை என்ற தோற்றத்தை ஏற்படுத்துவது என்றும் குறிப்பிட்டார்கள். இப்படியான ரகசிய நடவடிக்கைகளுக்கு ரஷ்யாவிற்குள்ளேயே உயர்மட்டத்தில் இருந்து மறைமுக உதவி கிடைத்திருந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதன் பின்னணியில் யார் உள்ளார்கள் என்பதை ரஷ்ய உளவுத்துறை நிச்சயம் ஊகித்திருக்கும். அவர்களாலும் இதை தடுக்க முடியவில்லையா, அல்லது அவர்களின் மறைமுக ஆசையும் இதற்கு உள்ளதா? ஏனென்றால் உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் யுத்தத்தை ஏற்றுக்கொள்ளாத பலர் ரஷ்யாவில் உயர் மட்டத்திலும் உள்ளார்கள்.